மக்களை, நான் உங்கள் பட்ஜெட் டிராவலர். இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டிராவல் ரிலேட்டட் கண்டென்ட் தாங்க போஸ்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் தாங்க ரொம்பவே பெஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 430 ரூபாயில் நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ரீச் பண்ணிடலாம். நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் அந்த சன்ரைஸோடு அங்கே இருக்க இயற்கை அழகை பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருந்ததுங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மரங்கள் மலைகள்னு ஒரே பச்சை பசைன்னு, பத்தாததுக்கு இதோட காற்றாலைகள் வேறு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் ட்ரெயின்லேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுங்க. அப்போ தான் கன்னியாகுமரி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு போக முடியும். இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் நடந்தே கூட போகலாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரில் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ஹையர் பண்ணி அங்கேருந்து போய்க்கலாம். இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. இதோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான். ஸோ உங்கள் ட்ரிப் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிப்போங்க. வழக்கம் போல் எல்லா சுற்றுலாத்தலங்களையும் இருக்க மாதிரி கைவினைப் பொருட்கள் மற்றும் ட்ரெஸ் விற்கிற கடையெல்லாம் அங்கங்கே இருக்குங்க. நீங்கள் எது போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் இந்த பூம்புகாருக்குள்ளே வந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் போகிற வழி இருக்குங்க. மொத்தம் 2 வகையான டிக்கெட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட்டு, அது 75 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 300 ரூபா வாங்குறாங்க, அது ஸ்பெஷல் என்ட்ரி. இந்த 75 ரூபா டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைன் பெருசாக இருக்கும், நீங்கள் லைனில் நின்று போகிற மாதிரி இருக்கும். 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக கொஞ்சம் போட் ஏறிடலாம். ஆனால் நீங்கள் 75 ரூபா டிக்கெட்டில் போகிறது தாங்க ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 300 ரூபா டிக்கெட் எடுத்தாலுமே திரும்பி அங்கேருந்து வரும்போது லைனில் தான் வந்து நிற்கணும். அதனால் நீங்கள் 75 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வரலாங்க. நம்ம ஒரு வழியாக டிக்கெட் கவுண்டரை ரீச் பண்ணி 75 ரூபா டிக்கெட் வாங்கியாச்சுங்க. நம்ம வாங்கின டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே அனுப்புவாங்க. நம்ம அங்கே லைனில் நிற்கணும். ஆல்ரெடி உள்ளே போனவங்க வந்து இறக்கி விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். இந்த மாதிரி ஒரு கூட்டமே கப்பலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து உங்களை வெளியே விட்டுட்டாங்கன்னா ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறவங்களோட நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. லைஃப் ஜாக்கெட்டை போடுறதுக்காக ஒரு பேஸ்கெட் இருக்குங்க. ஆல்ரெடி போட்டில் போயிட்டு வந்தவங்க அந்த பேஸ்கெட்டில் அவங்க லைஃப் ஜாக்கெட்டை போடுவாங்க. நம்ம போட் ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு வழியாக நம்ம ஏறியாச்சுங்க. போட்டில் நம்மளோட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை அந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டு விவேகானந்தர் மண்டபத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு வெளி மாநிலத்திலிருந்து நிறைய மக்கள் வந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸையும் நமக்கு இங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த அளவுக்கு இந்த கன்னியாகுமரியோட புகழ் நிறைய பக்கம் பரவி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த இடத்துல தாங்க விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகிறதுக்கு அகைன் ஒரு டிக்கெட் எடுக்கணும். இது ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. போட்டுக்கு டிக்கெட் எடுக்கும்போது அங்கேயே இதுக்கும் சேர்த்து எடுத்து தான் நம்ம திரும்பி லைனில் நிற்க தேவையில்லை. பட் இருந்தாலும் அவங்க இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம லைனில் நின்று டிக்கெட் எடுக்கணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க.
டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்தோம்னா நம்ம செருப்பை டெபாசிட் பண்ணுற இடம் இருக்குங்க. செருப்போடு உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லை, அதனால் உங்கள் செருப்பை இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு எந்த சார்ஜஸும் அவங்க பண்ணுறது இல்லை. நம்ம செப்பலை உள்ளே கொடுத்துட்டு விவேகானந்தர் மண்டபத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. சரிங்க, இப்போது இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு எப்படி வர்றது, இங்கே எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்ற நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோட வரலாறு பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்களா. தமிழ்நாட்டுடைய தென்கோடி எல்லையான கன்னியாகுமரிக்கு சுமார் 1892 டிசம்பர் 25 வருகை தரக்கூடிய விவேகானந்தர் கடலில் நீச்சல் அடித்து போய் அங்கே இருக்கக்கூடிய பாறை மேலே ஒரு 3 நாள் கடுமையான தவம் புரிகிறாருங்க. அன்றைய தினத்திலிருந்து அந்த பாறை விவேகானந்தர் பாறைன்னு அழைக்கப்படுது. விவேகானந்தருடைய இந்த வருகையை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பாறை மேலே அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டலான்னு சொல்லி 1963 தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அந்த சமயத்தில் கிறிஸ்தவ அமைப்பைச் சேர்ந்த மீனவர்களில் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாறை கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு சிலுவை ஊன்றாங்க. அதனால் அந்த சமயத்தில் சமூகம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. இதோடைய உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த விசாரணை கமிஷனோட முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்லி தீர்ப்பாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறுவப்பட்ட சிலை வந்து அகற்றப்படுதுங்க. சுமார் ஒரு 7 வருடங்களுக்கு அப்புறம், அதாவது பார்த்தீங்கன்னா 1970 செப்டம்பர் 2 இந்த மண்டபம் திறக்கப்படுதுங்க. இந்த அன்றைய காலகட்டத்தில் நமது குடியரசுத் தலைவராக இருந்த திரு வி கிரி அவர்களால் இந்த மண்டபம் திறக்கப்படுது. இந்த விவேகானந்தர் மண்டபத்தில் அவருடைய முழு உருவ வெண்கல சிலை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தியான மண்டபம் இருக்கு. இந்த விவேகானந்தர் மண்டபம் மற்றும் தியான மண்டபத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அலௌடு இல்லைங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில் இதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் சிலையை பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய கடிகாரம் தெரியுங்க. அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போனீங்கன்னா தியான மண்டபம் இருக்கும். கொஞ்ச நேரம் இங்கே தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விவேகானந்தர் மண்டபத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஸ்ரீபாத மண்டபம் போய் பார்க்கலாங்க. புராண கால கூற்றின்படி பார்வதி தேவி சிவபெருமான கரம் பிடிக்க குமரி அம்மனை அவதாரம் எடுத்து இந்த பாறை மேலே நின்று தவம் புரிஞ்சதா சொல்லப்படுதுங்க. இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் விவேகானந்த கேத்திரம் சொல்கிற அமைப்போட கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. இங்கே குடிநீர் ஃபெசிலிட்டி இருக்குது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க அதனால தான் தனியாக 30 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க போல இது பராமரிக்கிறதுக்கு. ரொம்பவே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. விவேகானந்தர் மண்டபத்தை பார்த்தாச்சு. சரி, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை இதே வீடியோவில் காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையும் இழைக்கக்கூடிய பாலம் சம்மந்தப்பட்ட வேலை நடைபெறுதுங்க. அதனால் பார்வையாளர் யாருக்கும் இப்போதைக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் இந்த விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து இந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த திருவள்ளுவர் சிலையை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு எக்கச்சக்க வரலாறு இருக்குது. திருக்குறளில் இருக்கக்கூடிய 133 அதிகாரத்தை பேஸ் பண்ணி 133 அடியில் இந்த சிலை செதுக்கப்பட்டிருக்குங்க. கீழே இருக்கக்கூடிய பீடம் மட்டும் பார்த்தீங்கன்னா 38 அடியும் மேலே இருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா 95 அடியும் இருக்கும். இதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போலாங்க. எக்கச்சக்கமான வரலாறு இருக்குது இதை பற்றி. நமக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா இந்த திருவள்ளுவர் சிலையை நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்தால் சூரியன் உதயமாகிறது மற்றும் அஸ்தமனமாகக்கூடிய வியூ பாயிண்ட்டு பகவதி அம்மன் கோயில்னு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் பட்ஜெட்டில் பிளான் பண்ணி வந்தால் ஒரு 1500 ரூபாயில் இந்த கன்னியாகுமரி நல்லாவே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பட்ஜெட் டிராவலர். Oh, oh, oh.